சோ அடுத்ததான் சாங்ஸ் அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷல். ஒவ்வொரு மூடுக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு எமோஷன்ஸ் ஏத்த மாதிரி நம்ம வந்து சாங்ஸ் கேட்போம், வைப் பண்ணுவோம். அதுக்கேத்த மாதிரி லிரிக்ஸ் ரொம்பவே முக்கியம். லிரிக்ஸ் நம்ம ஃபீல் பண்ணி ஆக்சுவலி ரசிப்போம் இல்லையா. சோ ரொமான்ஸ் அப்படின்னா அது அதுக்கு ஒரு பாட்டு, யாஞ்சி யாஞ்சி அப்படின்ற பாட்டை மறக்கவே முடியாது. அண்ட் ஒரு வைப்பிங்கான பாட்டா இருக்கணும், ஒரு பார்ட்டி பண்ண சமயம் இருக்கணும் அப்படின்னா ஒரு குச்சி ஒரு குல்ஃபி மறக்கவே முடியாது. அண்ட் லவ் அப்படின்னா காற்றை உன் காலடியில் அப்படின்ற பாட்டு, அண்ட் லவ் ஃபெயிலியர் அப்படின்னா வந்துட்டு கனவே கனவே அப்படின்ற பாட்டு மறக்கவே முடியாது. சோ ஒவ்வொரு ஜானர்லயும் சிறந்த பாடல் வரிகளை கொடுத்து லிரிசிஸ்ட் மோகன் ராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ராயர் பரம்பரை சின்னசாமி சாருக்கு பெரிய நன்றி. அவரோட ஒத்துழைப்பு வந்து பெரிய. இந்த படத்துல நான் வந்து ஒரு மூன்று பாடல் எழுதியிருக்கேன், ஆனா அதுல ஒரு பாடல் வரல. அந்த இதுல வந்து ஒரு முதல் பாடல், ஒரு தத்துவ பாடல் வந்து அமைகிறதுக்கு அவர் தான் பெரிய உறுதுணையா இருந்தாரு. அவருக்கு பெரிய நன்றி. அடுத்தது வந்து இயக்குனர் ராமநாதன் சார். அவருக்கு கதை சொல்லும் போது கேட்கணும், ரொம்ப அவர் ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் வந்து கதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் சொன்னாலும் ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுப்பாரு. இந்த படத்துல வந்து இன்டர்வல் வரைக்கும் ஒரு கதை போயிட்டே இருக்கும், இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட் ஓபன் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் கதையோட தன்மையே மாறும். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண, நான் கதையை சொல்லும் போது நான் பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ண படம். அதுக்கப்புறம் இந்த படத்துல அவரும் ஒரு லிரிசிஸ்ட். அவர் ஒரு ரெண்டு பாடல், இந்த விநாயகர் பாடல் கேட்டிருப்பீங்க, அரபு நாட்டு ஈச்சமரம் கேட்டிருப்பீங்க, ரெண்டுமே அவர் தான் பண்ணாரு. ஸோ என்ன செய்ய சொல்றான்னா, ஒரு ஒரு லிரிசிஸ்டா ஒரு இயக்குனர் இருக்கும்போது அது ஒரு பெரிய சவால். ஏன்னா அவங்களுடைய ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும், அதை நம்ம ஓவர்டேக் பண்ணி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எழுதுறது ரொம்ப ரொம்ப சவால். நான் அது வந்து இந்த லெவல விழுந்தா அப்படிங்கிற பாட்டில் நான் பார்த்தேன். ரொம்ப இன்புட் நிறைய தருவார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் சாங் நான் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அதை எழுதணும், ஆனால் அது தவிர்க்க முடியாத காரணத்தினால வைக்க முடியல. அதுக்கடுத்தது கிருஷ்ணா சார் ஹீரோ. நான் எழுதுற மூணாவது படம் நினைக்கிறேன், கழுகுட்டு. அப்புறம் வந்து நேம் வைக்கல நினைக்கிறேன், சான்சிஸ் மியூசிக்ல ஒரு படம் பண்றோம். இது வந்து மூணாவது படம். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து அவரோட கதையோட செலக்ட் பண்ற விதம் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொன்னேன், சார் நீங்க கதை செலக்ட் பண்ற விதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்க ஆரம்பத்துல நீங்க பண்ணீங்கல்ல அது மாதிரி நிறைய படம் நீங்க செலக்ட் பண்ணும் சார் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப பேசுவோம் அவரோட. எது கேட்டாலும் நான் கால் பண்ணி, சார் ஏதாவது ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அவரு தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு. அடுத்து இசையமைப்பாளர் என்னுடைய வெல் விஷர். அப்படி எப்படின்னா, ஆரம்ப காலங்கள்ல வந்து நம்மளை வந்து தூக்கி விடுறவங்களை என்றைக்குமே மறக்க கூடாது. அந்த வகையில வந்து எனக்கு ஜேம்ஸ் ஹுசன் சார், அந்த மாதிரி வரிசையில வந்து கணேஷ் ராகவேந்திரா சார் நிறைய சப்போர்ட், அதாவது எமோஷனலாகவும் சரி மணி இது பொருளாதார ரீதியாகவும் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவரோட மேனேஜர் சதீஷை நான் பெரிய பெரிய நன்றி சொல்றேன் இந்த மேடையை வாய்ப்பாக பயன்படுத்தி. அவர் ஒவ்வொரு படமும் கணேஷ் பண்ணும்போது என்னைய வந்து என் பேரை வந்து அவரும் சேர்ந்து சொல்வார், அது வந்து அதுக்கு பெரிய நன்றி சார் சதீஷ் சார். இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் நான் இருந்ததுக்கு. எல்லா மொத்த டீமுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.